கைவிடாதவரும் காப்பவரும் உயர்த்துகிறவரும் மகிமைப்படுகிறவரும் சத்தியமும் நித்தியமான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அவருடைய சமூகத்தை தேட 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 மகிமையான அடையாளங்களை கர்த்தர் தாமே உங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துவார். 90 சங்கீதத்தில் 15 வசனத்தை பாருங்கள். சங்கீத ஆசிரியர் இப்படியாக சொன்னார். அவர் சொன்ன சத்தியத்தினுடைய சாரம் என்ன? தேவனே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கவும் என்று அவர் கேட்டார். எத்தனை அற்புதமான ஜெபம் என்று விளங்குகிறதா? இந்த முழு உலகமே கடந்த 2020 வருஷத்தில் கொரோனா என்கிற துன்பத்தை கண்ட வருஷங்களாகும். உலக பொருளாதாரமே விழுந்து போனது. கம்பெனிகளெல்லாம் அடைக்கப்பட்டது. எத்தனையோ கம்பெனிகளில் வேலை செய்தவர்களுக்கெல்லாம் பாதி சம்பளம்தான் கொடுக்கப்பட்டது. சிறு சிறு தொழில்களெல்லாம் முடக்கப்பட்டது. தவறான திட்டங்களாலே நாட்டு மக்களுடைய முன்னேற்றமெல்லாம் தடைப்பட்டு சின்னாபின்னமாக மாறிப்போகினது. இதோ சங்கீதக்காரர் ஜபத்தின்படியே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இந்த 2021 வருஷத்தில் இதோ அற்புதங்களை செய்யும் கர்த்தராக இயேசுவின் பாதத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? யோவேல் 2:25 வசனத்தில் தேவன் தன் ஜனங்களுக்கு தந்த அற்புதமான வாக்குத்தத்தம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்து போட்ட வருஷங்களின் பலனை உங்களுக்கு நான் திரும்பவும் தருவேன் என்று சொன்னார். கடந்த நாட்களில் பொருளாதாரம் பச்சை புழுக்களால் அடிக்கப்பட்டது. முன்னேற்றங்கள் வெட்டுக்கிளிகளால் அழிக்கப்பட்டது. பல பொருளாதார ஆசீர்வாத நன்மைகள் சுகபலன்கள் எல்லாம் பல விதமான தீமையான அசுத்த நோயின் காற்றுகளால் மறைக்கப்பட்டது. ஆனால் இரக்கமுள்ள தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ உங்கள் வருஷங்களை கடித்து போட்ட வருஷங்களின் பலனை உங்களுக்கு நான் திரும்பவும் தருவேன் என்றார். இயேசுவின் நாமத்தில் அப்படியே உண்டாவதாக. இந்த 2021 வருஷத்தில் அந்த பலனை தரும் தேவனை முகமுகமாய் தேடுவோம். முழுவலத்தோடு தேடுவோம். இழந்து போன சகல சுகபலன்களையும் பொருளாதார ஆசீர்வாத நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தில் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வருஷங்களின் பலனை கொடுக்கிறவரே, துன்பத்தை நாட்களை மாற்றி இன்பமான சமாதான ரட்சிப்பின் நாட்களை கொடுக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசுவே, என்னோடு ஜெபிக்கிறோம். அது பிள்ளைகளை நீர் அப்படி அரவணைத்து கொள்ளும், அதிசயங்களை காண வைத்தரலும். உம் நாமும் மகிமடையிட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.